வணக்கம். இயக்கணிதம் பயிற்சி 3.5 இருக்கிற முதலாவது சம பற்றி பார்ப்போம். முதலாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 5y2 ப்ராக்கெட்டுக்குள்ளே x^2 y^3 -2x^4 y +10x^2 இருந்து -2xy2 ப்ராக்கெட்டுக்குள்ளே y^3 +7x^2 y +5 கழிக்க என்ன விடை கிடைக்கும் கேட்குறாங்க. இப்போ இதில் இருந்து இதை கழிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கதை இதில் இருந்து தான் கழிக்க போகிறோம், அதனால் முதல்ல எழுதியாச்சு. எது கழிக்கப்பட வேண்டிய எண்ணோ கழித்தல், அதனால் கழித்தல் குறியை போட்டுட்டு கழிக்கப்பட வேண்டிய எண்ணை எழுதிக்கணும். கழிக்கப்பட வேண்டிய எண் என்ன? -2xy^2 y^3 +7x^2 y +5 எதிலிருந்து கழிக்கணுமோ அதை முதல்ல எழுதியாச்சு, கழித்தல் குறி போட்டாச்சு. அதுக்கப்புறம் எதை கழிக்கணுமோ அதை ரெண்டாவதாக எழுதிக்கணும். இப்போ 5y^2 x^2 y^3 -2x^4 y +10x^2 எழுதியாச்சு முதல்ல. அடுத்தது இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது ப்ராக்கெட். அப்போ -(-+) அதுக்கப்புறம் 2 இருக்குது, 2 எழுதியாச்சு. xy^2 அப்போ எக்ஸுக்கும் எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும், ஒய்யையும் ஸ்கொயர் பண்ணணும். x^2 y^2 ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? y^3 +7x^2 y +5 திருப்பி இந்த ஒய் 5y^2 உள்ளே எடுத்துகிட்டு வந்து பெருக்குவோம். உள்ளே எடுத்துகிட்டு வந்து பெருக்குவோம். இப்போ 5y^2 x^2 y^3 பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 5x^2 y^2 y^3 பெருக்கும்போது y^5 ஆயிரும். அடுத்து மைனஸ் கெழுவ கெழுவால் பெருக்குவோம். 10, இங்கே x^4 இருக்குது, y^2 × y y^3 +5 × 10 = 50 x^2 எக்ஸை முதல்ல எழுதிக்கணும், அதுக்கப்புறம் ஒய் எழுதணும். y^2 ப்ளஸ் இப்போ 2, இங்கே கெழு கிடையாது அதனால் 2 எழுதியாச்சு. x^2 y^2 y^3 y^5 மறுபடியும் 2x^2 y^2 7x^2 y பெருக்கணும். அப்போ 2 × 7 +2 + 7 அப்போ +14 x^2 × x^2 x^4 y^2 y அப்போ y^3 இங்கேயும் ப்ளஸ் குறி, இங்கேயும் ப்ளஸ் குறி, அப்போ ப்ளஸ் தான் வரும். 2 × 5 = 10 இங்கே மாறி கிடையாது, அப்போ இங்கே இருக்க மாறியே அப்படி எழுதிக்குவோம். x^2 y^2 இப்போ மாறி ஒரே மாதிரி இருக்கிறத பார்ப்போம். இங்கே x^2 y^5 இருக்குது, அதே மாதிரி தான் இங்கேயும் x^2 y^5 இருக்குது. மாறி ஒரே மாதிரி இருந்தால் நம்ம கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். இங்கே கூட்டல் குறி இருக்குது. அப்போ 5x^2 y^5 2x^2 y^5 கூட்டணும். அப்போ 5 + 2 = 7 மாறிய ஒரு தடவை எழுதிக்கணும். x^2 y^5 அடுத்தது -10x^4 y^3 x^4 y^3 மாறி இந்த இடத்துலையும் இருக்குது. அப்போ -10 + 14 அப்போ 14ல் 10 போச்சுன்னா +4 மாறிய ஒரு தடவை எழுதிக்கணும். x^4 y^3 அடுத்தது x^2 y^2 இதே போல் மாறி இந்த இடத்துல இருக்குது. +50 + 10 அப்போ +60 மாறிய ஒரு தடவை எழுதணும். x^2 y^2 அப்போ இதற்கான விடை 7x^2 y^5 +4x^4 y^3 +60x^2 y^2 நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.